தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். நாம் தினமும் இரவில் தூங்க செல்வதற்கு முன்பாக எலுமிச்சை மற்றும் தேன் கலந்த சீரக டீயை குடிப்பதன் மூலமாக நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கிறது, அதன் மூலமாக என்னென்ன நன்மைகள் கிடைப்பது என்பதை தெரிந்து கொள்ளலாம். நாம் அன்றாடம் உணவில் பயன்படுத்தக்கூடிய மசாலா பொருட்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த சீரகமானது வெறும் சமையலில் மட்டும்தான் பயன்படுத்தப்படுதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. இந்த சீரகமானது பல மருத்துவ குணங்களை கொண்டிருப்பதனால ஆயுர்வேதத்தில் முக்கிய பொருளாகவும் இது பயன்படுத்தப்பட்டு வருது. அதுபோல் இந்த சீரகத்தை சமையலில் மட்டும் சேர்த்துட்டு வராமல் ஒரு டீ மாதிரி தயாரித்து கூட நம்ம சாப்பிட்டு வரலாம். பொதுவாகவே நம்மளில் பலருக்கு சீரகத்தை நீரில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிப்போம். இந்த சீரக நீரை குடிப்பது மூலமாக உடல் உஷ்ணம் குறையும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுபோலவே சீரகத்துடன் எலுமிச்சை சாறு மற்றும் தேன் கலந்து டீ தயாரித்து நம்ம தினமும் இரவில் குடிச்சிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அதில் ஏராளமான நன்மைகள் இருக்குது. மிகச்சிறிய அளவிலான சீரகத்தில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இணைந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் அதில் மெக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் சி, விட்டமின் ஏ போன்றவையும் குறிப்பிடத்தக்கவையாக சொல்லப்படுது. இனி சீரக டீயை குடிப்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னவென்று தெரிந்து கொள்ளலாம். சீரக டீயை தினமும் குடித்து வருவது மூலமாக உடல் எடை விரைவிலேயே குறையும். இந்த டீயில் இருக்கக்கூடிய சீரகம் மற்றும் எலுமிச்சையானது உடலின் மெட்டபாலிசத்தை ஊக்குவித்து கொழுப்புகளின் தேக்கத்தை குறைத்து உடல் எடை வேகமாக குறைய உதவக்கூடியதாக இருக்கிறது. எனவே உடல் பருமனால் அவஸ்தைப்படக்கூடியவர்கள் தினமும் இரவில் படுக்க செல்வதற்கு முன் சீரக டீயை மறக்காமல் குடித்து வாருங்கள். இன்னும் இதில் சிறப்பான பலன் கிடைக்க சீரக டீயை அதிகாலையில் வெறும் வயிற்றிலும் குடித்து வரலாம். மேலும் சீரக டீயை தினமும் இரவில் குடித்து வந்தால் உடலினுள் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான நச்சுக்கள் நீங்கி உடல் சுத்தமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டீயானது இரத்தத்தையும் சுத்தம் செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது. அடுத்ததாக மலச்சிக்கல் பிரச்சனையால் அவசரப்படக்கூடியவர்களுக்கும் இது பலனளிக்கும். மேலும் சீரகத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தானது நோய் எதிர்ப்பு சக்தியை வலிமைப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் சீரகத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தானது இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்திக்கு உதவியாகவும் இருக்கும். மேலும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருப்பதனால் தொற்றுக்களின் அபாயத்தையும் இது குறைக்கும். அடுத்ததாக சீரக டீயானது இரத்த சோகை பிரச்சனையையும் இயற்கையாகவே சரி செய்யும். ஒருவருக்கு இரத்த சோகை பிரச்சனையானது இரும்பு சத்து குறைபாட்டால் தான் வரக்கூடியதாக இருக்கும். எனவே தினமும் ஒரு டம்ளர் சீரக டீயை குடித்து வருவதன் மூலமாக உடலில் இரும்பு சத்தின் அளவானது அதிகரித்து இரத்த சோகை பிரச்சனையும் நீங்கும். அதுபோலவே அடிக்கடி சளி மற்றும் இருமலால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் தினமும் தவறாமல் இந்த சீரக டீயை குடித்து வருவதன் மூலமாக இந்த பிரச்சனையானது முற்றிலுமாக நீங்கும். இதுபோன்று சீரக டீயை குடித்து வருவதன் மூலமாக மார்பு பகுதியில் சளியானது தேங்குவது தடுக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் தொடர்ச்சியான இருமலிலிருந்தும் விடுபடலாம். மேலும் உடலில் இருந்து டாக்ஸின்களை வெளியேற்றுவதில் மிக சிறந்த பானமாக இந்த சீரக டீ விளங்குகிறது. இந்த சீரக டீயை காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் அது பித்த நீர் உற்பத்திக்கு உதவி புரிந்து கல்லீரல் ஆரோக்கியத்திற்கும் உறுதுணையாக இருக்கும். இதுவரை சீரக டீயை குடிப்பதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி தெரிந்து கொண்டோம். இந்த தகவல் அனைத்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நண்பருக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.